தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது என்னென்னா, மாணவர்கள் நிறைய பேர் முக்கியமான சில கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது தொடர்பாக அவங்களுக்கு உண்டான சந்தேகங்களை நம்ம தீர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக எப்படிப்பட்ட மாணவர்கள்னால் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த வருஷம் வந்து +2 முடிச்சுட்டு அவங்க மெடிக்கலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே கேட்குற ஒரு அடிப்படை கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்ருக்கிற ஓபிசி NCL அப்படின்ற இந்த விஷயம் கூட இன்னும் ரெண்டு விஷயம் என்னென்னா, இவங்க கோட்டான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டான்னு சொல்கிறாங்க, அதே போல் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க, AIQ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசங்கள், இதனால் என்ன பெனிஃபிட் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 2-3 மாணவர்கள் எனக்கு ஃபோன்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி மற்ற மாணவர்களும் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோட்டா பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது அந்தந்த மாநிலத்தில் நடக்கிற விஷயம். ஸோ அந்தந்த மாநிலத்தில் வந்து ஒரு கவுன்சிலிங் கமிட்டி இருப்பாங்க. அந்த கவுன்சிலிங் கமிட்டி அவங்க தான் வந்து கவுன்சிலிங்கை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டேட் கோட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இது ஒரு கமிட்டி இருக்குது. இவங்க தான் வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இவங்க கவுன்சிலிங் வச்சு அது மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், எதர் ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 26 மெடிக்கல் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 26 மெடிக்கல் காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலேஜில் குறைந்தது 100 சீட்டு, சில காலேஜில் 150 சீட் இருக்குது MBBS, அதே போல் BDSக்கும் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் இவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க இல்லையா? இட் இஸ் கால்டு நமக்கு என்னது ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 85% நமக்கு எடுப்பாங்க. அப்படி என்ன சார் 85% எடுப்பாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதில் 85 பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் கோட்டாவில் கொடுத்துருவாங்க. மீதி 15 பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டேட் கோட்டா பற்றி பேசிகிட்ருக்கேன். இந்த 26 மெடிக்கல் காலேஜில் இருக்கிற டோட்டலாக ஒரு 3600 சீட் இருக்கும். இந்த 3600 சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா 85% அப்படின்னு சொல்லி அதில் எடுக்கும்போது அதில் எவ்வளோ மாணவர்கள் அந்த 85%க்குள்ளே வராங்களோ இவங்க எல்லாரும் இவங்களோட கட் ஆஃப், இவங்க மார்க் பேசிஸில் கட் ஆஃபின் அடிப்படையில் வந்து கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ்னு சொல்லி இவங்களுக்கு அட்மிஷனை பிரித்து கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதுனால இது ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஒரு ஸ்டேட்டுக்குமே இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்குமே அந்தந்த மாநிலத்தில் அந்த அவங்கவுங்க காலேஜில் அவங்க அட்மிஷன் கொடுக்குறது எல்லாமே ஸ்டேட் கோட்டாவில் வந்துடும். ரைட்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது, ஸ்டேட் கோட்டாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தி இந்த 85%ல் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்குகிறோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13610 ரூபா வருஷத்துக்கு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு உண்டு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக. ஸோ இது கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடச்சி கட் ஆஃப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்து நல்ல கட் ஆஃபில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் ஃபார் MBBS சீட்டு. ஸோ இது வந்து 13610 ரூபா நமக்கு வந்துடுது. ப்ரைவேட் காலேஜில் போனீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு 4 லட்சத்துலேருந்து ஒரு 6 லட்சம் வரைக்கும் வேரியாகும் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட். ஸோ ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது நேரடியாக கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிட்டு அது கவர்மெண்ட் சீட்டு. அவங்க கவுன்சிலிங் மூலமாக இந்த காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு கட் ஆஃபுக்கு கிடைக்கும், இந்த ப்ரைவேட் காலேஜ் போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட் கோட்டா மூலமாக ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறதுனால அது கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜ் சீட் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வந்துடும். இதெல்லாம் கவுன்சிலிங் போகாமல் நேரடியாக நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும், கவுன்சிலிங்கில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, காலேஜில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோட்டா வச்சுருப்பாங்க. அந்தந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சீட் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சீட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது கவுன்சிலிங் மூலமாக வராங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் குறிப்பிட்ட சீட்டு வந்து நேரடியாக இவங்க அட்மிஷன் போட்டுக்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவா சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிடும். நேரடியாக அவங்க சீட்டு கொடுக்குறது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிடும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி வந்து ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்கிறதுல நடக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம், ஆல் இண்டியா கோட்டா. ஸோ ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, த்ரூட் இந்தியா முழுக்க இருக்கிற எந்த மாநிலத்தில் வேணால் நீங்கள் போய் படிக்கிறது, இதுதான் ஆல் இண்டியா அப்படின்னு சொல்கிறது. அதுதான் AIQ அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கவுன்சிலிங் வைக்கும்பொழுது 85% இப்போ 100% 85% ஆஃப் சீட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிற ரிமைனிங் இருக்கிற ஒரு 15% இருக்கு இல்லையா, 15% இதை மட்டும் ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு யாருக்கா சீட்டு வந்து இவங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுவோம். அப்படி ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணும்பொழுது இந்த 15%ல் தான் அவங்க போக முடியும். அது எந்த ஸ்டேட் வேணால் இருக்கலாம், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. ஏன்னா ஆல் இண்டியா தமிழ்நாடு தவிர மீது எல்லாமே வெளியில் இருக்கிறது. நீங்கள் கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், எங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் படிக்கிறது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது யார் நடத்துகிறா? ஆல் இண்டியா கோட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்து எல்லாமே நடத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக பெரும்பாலும் எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறவங்க எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாவில் வந்துடுறாங்க. 15% சீட்டில் வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது. அப்போ 100 சீட்டு நம்ம தமிழக மாணவர்கள் 100 சீட்டுக்கு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணாங்கன்னா, அந்த 100 சீட் இருக்குன்னா 100 சீட்டில் தமிழக அரசாங்கம் 85 சீட்டு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், அதாவது ஸ்டேட் கோட்டாவுக்கும், 15 மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவும் கொடுக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ இப்போ ஸ்டேட் கோட்டானா என்ன, ஆல் இண்டியா கோட்டானா என்ன அப்படின்ற விவரங்கள் கண்டிப்பாக அந்த வித்தியாசங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வரணும். ஸோ ஓபிசி அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசி NCL அப்படின்னு சொல்கிறாங்க, நான் கிரீமி லேயர். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 27% ஓபிசிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த 77.5% அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஓவராலாக. ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க தனியாக. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓபிசி NCL அப்படின்னு சொல்லி 27% நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 27% உண்மையில் நல்ல ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. யார் அந்த ஓபிசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படின்னு சொல்கிற இந்த கேட்டகரி. இது இல்லாமல் வந்து முஸ்லீம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எது கீழே வருவாங்கன்னா ஓபிசி அப்படின்ற கேட்டகரி வருவாங்க. இது எதில் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிசின்னு கொடுக்க முடியாது, ஓபிசி அப்படி தான் சொல்லணும். அந்த கேட்டகரியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்த்து, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருமே சேர்த்து, டிஎன்சி உட்பட எல்லாருமே சேர்த்து ஓபிசி அப்படின்னு ஒரே ஒரு கேட்டகரியில் தான் ஆல் இண்டியாவுக்கு வருவாங்க, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வருவாங்க. அதுவே ஸ்டேட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிசி கணக்கு கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டியில் வராங்களோ இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டி படி ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து இவ்வளோ சதவீதம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 31% வந்து ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குமே வந்து இப்போ எம்பிசி 1 year அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க யார் எந்த கேட்டகரியில் வராங்க, எந்த கம்யூனிட்டியில் வராங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு என்ன ரிசர்வேஷன் உண்டோ அந்த ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும். அது ஸ்டேட் கோட்டாக்கு. அதுக்கும் இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ சொல்கிற இந்த ஓபிசி அப்படின்னு சொல்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும்தான் பொருந்தும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. சரி, ஓபிசி அப்படின்னு சொல்கிறது அதர் பேக்வர்ட் கிளாஸு 27% இப்போ நமக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அவங்க எம்பிசின்னு வராது, அங்கே ஓபிசின்னு வரும். பிசியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்கன்னா பிசின்னு வராது, ஓபிசின்னு வரும். அப்போ இது எல்லாமே எல்லாரையும் சேர்த்து 27% நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும். அதுனா NCL அப்படின்னா ஓபிசி NCL அப்படின்னா நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களுடைய வருட வருமானம் 8 லட்சத்துக்கும் குறைவாக இருக்குதுன்னா இவங்களாம் வந்து கம்ஸ் அண்டர் நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணணும். நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயரில் வரீங்க அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எப்படி சார் நான் வந்து 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்க நான் எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறதுனா உங்களோட வருட வருமானம், உங்கள் வீட்டு ஃபேமிலியில் இருக்கிற வருட வருமானம் அப்படின்னு சொல்கிறது. இதை பற்றிய முழுமையான வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அப்படியே சேனலில் லைட்டாக நீங்கள் ஒரு வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி பற்றி, ஓபிசி NCL பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் எலிஜிபிள் அதுக்கு அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா 3 விஷயம் மெயினாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் கோட்டானா என்ன, ஆல் இண்டியா கோட்டானா என்ன, அதே போல் வந்து ஓபிசி NCL அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுலேயே இந்த கன்ஃபியூஸ் இப்போ உங்களுக்கு வராது. ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா, ஓபிசி அப்படின்னு சொல்கிறது. ஓபிசி எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாவில் தான் கவரேஜ் வரும். ஸ்டேட் கோட்டாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு ரிசர்வேஷன் உண்டு. அந்த ரிசர்வேஷன் படி தான் வரும். அதுதான் ஏற்கனவே சொன்னால் ஃபார் ஓபிசி, அது பிசி அப்படின்னா 31% உண்டு உங்களுக்கு. எம்பிசி 1 year அப்படின்னா 10.5% உண்டு. எஸ்சி எஸ்டியில் பார்த்திங்கன்னா அவங்க 15%, எஸ்டிலாம் 1% அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன சதவீதம் சொல்லியிருக்காங்களோ அந்த சதவீதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும். இதுக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்னும் எதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.